எப்படி கண்டினியூஸா பிஜேபி ஆளுங்க த்ரெட்டன் பண்ணிட்டே இருக்காங்க. போன ரெண்டு மாசம் மூணு மாசம் முதல் பண்றாங்க, இப்போ ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. ரொம்ப ஓவரா த்ரெட்டிங் ஆனனால நன்னைக்கு காலையில கிளம்புறே போட்டேன் ஃபேஸ்புக்கில், நான் வந்து லைவ் போட போகிறேன், ஒரு சில கேள்விகள் போய் கேட்போம் பிஜேபி ஆளுங்கிட்ட, எஸ்பெஷலி காஷ்மீரும் ரிசர்வ் பேங்க் இந்தியாவில் நடந்த சம்பவம் போய் கேட்போம்ட்டு தெளிவாக போட்டிருக்கேன். அப்புறம் இவங்க த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க, கண்டினியூஸாக பேசியிருக்கோம், நம்ம போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஈவினிங் 4:45 போனேன், லைவ் போட்டு தனியாக தான் போயிருந்தேன் பிஜேபி அலுவலகத்துக்கு. அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தானே ஆள்றாங்க, நம்மளை பப்ளிக் அங்கே போய் கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்குது. நாங்கள் போய் ஒரு சும்மா சின்ன ஒரு கேள்வி போய் கேட்டது தான் ஆரம்பித்தது தான். உடனே ஃபஸ்ட் அவங்க எது பெரும்பாலும் எப்படி ஃபேஸ்புக்லேயே பேசுவாங்களோ, எப்படி சோஷியல் மீடியாவில் பேசுவாங்களோ, கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீ ஆ வீட்டு அப்புறம் வந்தவெல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசுகிறோம், பெண்களை எஸ்பெஷலி கொச்சப்படுத்தி பேசுகிறாங்க. அது முடிஞ்சது அந்த பக்கம் வந்து செருப்பு மாலை ஒன்று போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா அடி போட்டு ஃபோனை புடிங்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் போலீஸ் தான் அங்கே இருந்தது, ரெஸ்கியூ பண்ணி கூட்டு வந்தாங்க. இல்லாட்டி கட்டை கிட்டு எல்லாமே இருந்தது அவங்ககிட்ட போட்டு. அப்புறம் செருப்பு மாலைலாம் இப்படி பிளான் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு ஆஃபீஸில் போய் கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறது அது எப்படிங்க? நல்லா ஃபிங்கர்ஸ் கிங்கர்ஸ் எல்லாம் நல்லா உடச்சிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம், பார்க்கல என்ன நடக்குதுன்னு. இப்போது தமிழிசை கூட சொல்லியிருக்காங்க, நீங்கள் துணிரி பாஜக உலகத்தில் நுழைஞ்சதாகவும் அவங்களாம் நீங்கள் அடிச்சிருக்கீங்க. நான் அடிச்சிருக்கேன், சமூக ஏங்க தனியாக போயிருக்கேன், லைவ் வீடியோ இருக்குது, ரெக்கார்டில் இருக்குது. நான் ப்ரெஸ்ஸை கூப்பிடல, நான் இப்போ கூட ஒரு ரெண்டு மூணு ப்ரெஸ்காரங்க வந்துட்டாங்க, அங்கே ஃபேஸ்புக்கில் பார்த்து வந்திருப்பாங்க. அவங்கக்கிட்டையும் வீடியோ இருக்குது, நான் யாரை தாக்கினேன், போலீஸ் நின்றுருந்தாங்க அங்கே, வீடியோ ரெக்கார்டில் இருக்குது எல்லாமே. மாற்றி கேஸ் அவங்க கொடுக்குறதா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுக்கட்டும், எனக்கு ஒன்றும் இல்லை. அதில் இந்த கேஸ் கொடுத்துருக்கீங்களா, வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க? இல்லை, வழக்கு வந்து செல்ஃபோன் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, இப்போ போலீஸ் இந்த ஏர்கோர்ட். நீங்கள் புகார், நான் புகார் கொடுத்துருக்கேன், புகார் கொடுத்துருக்கேன். இல்லை நான் வந்து இன்ஃபேக்ட் வந்து முன்னாடி கூட காங்கிரஸ் ஆஃபீஸ்க்கு போயிருக்கேன், டிஎம்கே ஆஃபீஸ் போயிருக்கோம். நம்ம எல்லா கட்சி யார் யார் ஆள்றாங்களோ அவங்களை ஆஃபீஸ்லாம் போய் அலுவலகத்தை போய் கேள்வி கேள்வி கேட்போம். ஆனால் இவ்வளோ மனிதாவித்தனமாக நடந்துக்கிறது கொஞ்சம் சுத்தமாக இல்லாமல், கம்ப்ளீட் ஒரு மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிட்டாங்க. இது எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு நல்ல மக்கள் நல்லாவே எனக்கு தெரியும், அவங்க நிறைய பேர் எனக்கு எல்லாமே தெரிஞ்ச முடிஞ்சுதாங்க. அண்ட் நோன் ஃபேஸஸ் தான் எல்லாமே, அந்த நோன் ஃபேஸஸ் கூட்டி இப்படி தாக்குவாங்க, இப்படி அடிப்பாங்க, நினச்சி கூட பார்க்கல. அப்படியே ஓப்பனாக சொல்கிறாங்க, நான் இப்படி தான் உங்கள் மனைவி பற்றி இப்படி தான் எழுதுவேன், என் பொண்ணு பற்றி இப்படி தான் எழுதுவாங்கங்கிறாங்க. என்ன சொல்ல முடியும், அந்த லைவ்லேயே இருக்கும் பாருங்கள், என் பொண்ணு வந்து அமெரிக்காவில் படிக்குதான், எங்கே கத்தி அந்த இதெல்லாம் ஃபோட்டோ அனுப்புவாங்க, அருவாள் கத்தி உனக்காக வரும்ன்ட்டு. த்ரெட்டன் ஏங்க பண்ணுறீங்க நீங்கள், என்னத்துக்கு த்ரெட்டன் பண்ணுறீங்க? எது இருந்தாலும் கரெக்டாக பதில் கொடுங்க. மக்கள் நான் மக்களாக போகிறேன், நான் தனியாக தான் போனேன், தனியாக போய் எப்படி தாக்குவாங்க 40 பேர்? எல்லாம் ரெக்கார்டில் இருக்குங்க, எல்லாம் வீடியோவில் இருக்குது. இப்போ நீங்கள் உங்களுக்கு அந்த கருத்து மோதல் காரணமாக தான் அங்கே போனதாக சொல்கிறாங்க. கருத்து இப்போ ஏற்கனவே பிஜேபி தரப்பவும் உங்களுக்கு கருத்து மோதலினால தான், அதுக்காக தான் நீங்கள் ஆமாம் கேளிக்கையே தான் போவாங்க. அப்புறம் ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது, காஷ்மீரில் இன்றைக்கி நடக்கிற வியாபாரம் எவ்வளோ மோசமாக நிலைமை இருக்குது, மக்கள் தாங்க ஒரு கோடி மக்கள் இன்றைக்கி இன்டர்நெட் இல்லாமல் டெலிஃபோன் இல்லாமல் தவிச்சிட்ருக்காங்க. அதை பற்றி ஒரு கேள்வி கேட்கக்கூடாதா? ரிசர்வ் எக்கனாமி ஆடிட்டுருக்கு, ரிசர்வ் பேங்க்லேருந்து 1,70,000 கோடி எடுக்கிறாங்க. அது ஒரு வார்த்தை கேட்க போனதுக்கு நீ என்ன பெரிய எக்கனாமிஸ்டா? எப்போ டவுட் இருக்கு, அதனால தான் வந்திருக்கோம். தெளிவாக நீங்கள் பதில் கொடுங்க, அதெல்லாம் நல்லா இருக்குன்னா 8 வழி சாலைக்கு நீ எப்படி நிறுத்தலாம்? தெளிவாக பதில் கொடுக்கட்டோமே, அவங்க அவங்க தான் கொடுத்துறாங்க. சரி, ஒரு கேள்வி கேட்குற தப்பா நான் கேட்குறேன் இந்த நாட்டில், அது எப்படி ஆகிடும்? நீ என்கிட்ட கேள்வி கேளுங்க, நான் பதில் கொடுக்குறேன். இப்போ அவங்க தரப்புல வந்து புகழ் வந்து அத்துமீறி வந்து உள்ளார நினைஞ்சு இது பண்ணதா சொல்லி சார், அத்துமீறியெல்லாம் நுழையிறதுக்கு இல்லை சார், பப்ளிக் ஆஃபீஸா இல்லை என்ன, அது ப்ரைவேட் ஆஃபீஸா? அது பிஜேபி தான் ஆளுது நம்ம நாடை, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அது, அவங்க ஆஃபீஸ் பப்ளிக்காக தான் திறந்துருக்கு. பப்ளிக் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, பப்ளிக் வரக்கூடாதுன்னு போர்டு போட்டுருங்க. கீழே ஒரு போலீஸ்கார் இருந்தார், கேட்டு தான் மேலே போனேன். ஏன்னா ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே எப்படி அத்துமீறி வருவாங்க, இல்லாட்டி ஆஃபீஸ்க்குள்ளே வராதிங்க போங்கன்னு சொல்லியிருக்கணும். வாங்க வாங்க சொன்னாங்கல்ல, லைவ்லேயே இருக்கு பாருங்க, வீடியோவில் எல்லாமே இருக்கு. வர சொன்னாங்க வாங்க, ஆனால் உட்கார வைக்கிறது இல்லை, எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. சரி, அதெல்லாம் விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பெரிய எதிர்பார்ப்புலாம் அவங்ககிட்ட அவங்க மரியாதை கொடுப்பாங்களா எதிர்பார்க்கறது இல்லை. உங்களால ஒரு தனி நபரை வந்து ஃபேஸ் பண்ண முடியல, அப்புறம் என்ன பண்றது? சார், நீங்கள் இருக்கும்போது அங்கே காவல்துறையினர் வந்து இருந்தாங்களா அந்த சம்பவம் இடத்துல? கீழே ஒரு கார்டு இருப்பார்ல, அவர் இருந்தார், அவர்கிட்ட கேட்டேன் சார் மேலே போகிறேன்னா, மேலே யார் இருக்காங்களா கேட்டேன், இருக்காங்கன்னா போங்கன்னாரு, மேலே போனேன், மேலே போய் நின்று பேச, அப்புறம் போலீஸ் வந்துருச்சு. தேங்க்ஃபுல்லி இன்றைக்கி போலீஸ் வரலன்னா கண்டிப்பாக சாப்பிடிச்சிருப்பாங்க,
டவுட்டே இல்லை. ஒருத்தர் இவ்வளோ பெரிய கிளாஸ் இன்னும் வச்சுருக்காங்க கையில், ஒருத்தர் கட்டை தூக்கிக்கிட்டான், கெட்ட கெட்ட மாதிரி தான் வாயில் வருது. என்ன பண்ணுறது இல்லை, இந்த மாதிரி பண்ணுறது விளம்பரத்துக்காக தான் நீங்கள் பண்ணுறீங்க சார். விளம்பரம் இல்லை சார், மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறோம் சார் ஒரு விஷயத்த. இதில் என்ன சார் விளம்பரம் இருக்குது? நாங்கள் ஏரியை தூர் வர்றோம், நாங்கள் ஏரியை சரி பண்ணுறோம், நாங்கள் சுற்றுச்சூழலை காப்பாற்றுறோம். இப்போ அமேசான் ஜங்கல் பற்றி பேசக்கூடாதா? நாட்டை பற்றி பேசினா அப்புறம் விளம்பரம் இன்னைக்கு யார் கொடுப்பீங்க? விளம்பரம் மீடியாயா? மக்களோட பிரச்சனை மீடியா பேசுறதுக்கு இருக்கா, இல்லை ஒரு நடிகர் பற்றி பேசுறது, பிக் பாஸ் பற்றி பேசுறதுக்கு மீடியா இருக்கா? இதில் என்ன விளம்பரம் இருக்குது? நான் என்ன சொந்தமாக எதுவும் விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்கேனா? மக்களோட பிரச்சனை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும், மீடியா மூலியம் தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஃபேஸ்புக்கும் ஒரு சோஷியல் மீடியா தானே, அது மூலியமாக மக்கள் பிரச்சனை எடுத்துகிட்டு போகிறேன். இல்லை இல்லை, இன்றைக்கி உள்ளே போனது வந்து இது மாதிரி ஒரு பிரச்சனையாகி இது மூலியமாக ஒரு விளம்பரம் கிடைக்கணுங்கிறதுக்காக. இது என்ன விளம்பரம் இதில் இருக்கு? நான் ஒரு கிளியராக போயிருக்கேன், நீ த்ரெட்டன் பண்ணுற, நீ த்ரெட்டன் பண்ணியிருக்கல, என்கிட்ட ப்ரூஃப் இருக்குல்ல. நான் ஐசி ஐஎஸ்ஏசி கிட்ட, டிசி கிட்ட, கமிஷன்கிட்ட கொடுத்துருக்கேன்ல, இவ்வளோ த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காங்க சார்ன்ட்டு. நாளைக்கு எதுவும் எனக்கு ஆச்சு, என் மனைவிக்கு ஆச்சு, என் குழந்தைக்கு ஆச்சுன்னு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? சரிங்க சார்.